புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெற்ற மகளை கிண்டல் செய்தவரை தட்டி கேட்ட தந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த நபர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு சிவராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், எவ்வளவு நேரமாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் கனிமொழி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வீரநாகப்பட்டியில் 14 வயது சிறுமியை கேலி செய்ய கண்டித்த தந்தை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வீரநாகப்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பையா மகன் பொப்பன் என்ற சின்ராஜ். இவரது மகள் 9வது வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த ராஜபெருமாள் மகன் முருகன் என்ற சண்முகம் என்பவர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை சின்னராஜா கண்டித்ததால் அவருக்கும் முருகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தீயிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் கத்தியை எடுத்து சின்னராஜா வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் குரல் சரிந்து படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த சின்னராஜாவை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருமயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சின்னராஜா உயிரிழந்துள்ளார் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனையப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலைக்கு காரணமான முருகனை முதற்கட்டமாக கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் சிறுவன் ஒருவன் முருகன் சொல்லி சின்னராஜாவை அழைத்து சென்றதால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். எனவே அந்த சிறுவனை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இறந்த சின்னராஜாவின் உறவினர்கள் பனையப்பட்டியில் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியர் சீசர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து பனையப்பட்டி போலீசார் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பனையப்பட்டி சுற்று வட்டார பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.